ஏ ஹாய் ஹலோ வணக்கம் கிளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் ஜோவர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பாலியல் தொழில் பாக்குற ஒரு லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருந்து அந்த பாலியல் தொழில் பண்றாங்களோ அதே இடத்துலயே அதே பொண்ணையும் வளர்க்கறாங்க இப்போ அவங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களையும் அதே தொழில தள்ளுறதுக்கு தான் பெற்ற அம்மா முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு ஸ்கூல்ல காலேஜுக்கு போறாங்க அப்ப அந்த காலேஜ்ல பிரின்ஸ் ஸ்பல் என் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா மட்டும் தான் உனக்கு நான் ஆல் டிக்கெட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அந்த நடுங்க வைக்கிற கிளைமேக் திருப்பம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த படத்துல பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற விடிய வந்து சேரும் கதையோட தொடக்கத்திலே ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கிற பாத்தீங்களா அவர் இறந்து போறாருங்க அவர் இறந்து போனதால இப்ப அவருடைய பையன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு பட் அவருடைய பையன் சீஃப் மினிஸ்டர் ஆனது அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கலங்க இவருக்கும் கெட்ட பேர் அதிகமா வருது சோ அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அந்த சிஎம் ஒரு பயங்கரமான பிளானை போடுறாருங்க அந்த ஒரு பிளான்னால ஒரு நாலு பேருடைய லைஃப் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்படுது மாறப்போகுது அப்படின்றத இந்த படத்துடைய கதை முதல்ல ஜானகி அப்படின்ற ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணுங்க தன்னுடைய கணவரை பறி கொடுத்துட்டாங்க அவங்க ஊர்ல தண்ணி சரியில்லைங்க அதனால நிறைய பேருக்கு இந்த லைன்ஸ் பாதிக்கப்பட்டு இப்படி இறந்து போறாங்க இப்ப அவங்க பொண்ணை அவங்க அம்மா தான் நல்லபடியா பார்த்து வளர்க்கறாங்க இந்த பக்கம் மணி அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சாமிக்கிறாங்க இவரு ஒரு டீ மாஸ்டருங்க டீ போறது போக காலையில வீட்டுக்கு போய் பாலம் ஊத்திட்டு வருவாரு அப்படி அவர் இருக்கிற இருக்கிற ஊர்ல ஒரு வீடு இருக்குங்க அந்த 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 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் பாலியல் தொழில் பண்ணுவாங்க இடத்துக்கு பால் ஊத்துறதுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமே காதலிக்கிற பொண்ணான நந்தினி விடுதியில தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க படிக்கிறாங்க அவங்க அம்மா அந்த தொழில் பார்த்தாலும் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல வயசுக்கு வந்ததுக்கு நிறைய மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமான எண்ணம் உலகதான் அவளுடைய அம்மா அப்படிப்பட்ட பொண்ணுதான் அந்த டீ மாஸ்டர் நம்ம ஹீரோ மணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இன்னொரு பக்கம் ஒரு வயசான தாத்தாவை காட்டுறாங்க அவர் ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்க ஒரு ஏழு பசங்க அவர் கூட இருக்காங்க ரொம்ப நேர்மையான மனுஷங்க சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லலாம் ஆனா அவர் நடத்துற ஹாஸ்டல்லையும் வீட்டோட கூரை சரியில்லைங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டுக்கிட்டே இருக்கு இப்ப கீர்த்தி அப்படின்ற மாதிரி இந்த ரோட்ல எல்லாம் வித்தா பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இந்த கதையை பாக்குறதுக்கு தான் இந்த கீர்த்தி பொண்ணு நூத்தி ஐம்பது தான் டெய்லி சம்பாதிப்பாங்க அதுவும் அவங்க அப்பா குடிக்கிறதுக்கு டெய்லி ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க பக்கத்துல ரன்னிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கீர்த்தியும் போயிட்டு அவங்க கூடவே சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஓடுவாங்க அதெல்லாம் அந்த கோச்சும் யாருமா இந்த பொண்ணு இவ்ளோ நல்லா ட்ரைனிங் பண்ண ஒலிம்பிக்கே ஓடுவாரு வந்து நாளையில இருந்து ட்ரைனிங் ஃப்ரீ தான் ஆனா என்ன ஷூ மட்டும் போட்டுட்டு வரணும் அதுவும் உன்னுடைய காசுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப கீர்த்திக்கு அங்க ஷூ வாங்கணுங்க இப்ப இந்த ஊருடைய சிஎம் காமிக்கிறாங்க அவருக்கு ஊருக்குள்ள இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் போறதுக்காகவும் அவருடைய அப்பா முன்னாடி சிஎம்மா இருந்தாங்கல்ல அவரு வச்ச நல்ல பேரை வாங்குறதுக்காக வருவதற்காகவும் அவருடைய அப்பா சிலைய உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய சிலையாக்கி அந்த ஊருக்குள்ள வைக்க முடிவு பண்றாரு அதுக்கான பட்ஜெட் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி வருதுங்க அப்படி எல்லா கோடிகளும் சிலைக்கே போட்டா நாட்டுல இருக்கிற மக்களோட நிலைமை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்ல அதுதாங்க இதுக்கப்புறம் நீங்க பாக்க போறீங்க இப்ப அந்த சிலைய பிரம்மாண்டமா வச்சு அதன் மூலயமா புகழ தேடிகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பக்கம் ஜானகி அப்படின்ற மாதிரி ஒரு பெண் கணவரை இழந்த ஒரு மனைவியை காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த பெண்மணியுடைய குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க ஸ்கூல்ல ரொம்ப சூப்பராவே படிக்கிறாங்க அப்படி ஒரு நாள் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா மயங்கி விழுதுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா உங்க கணவருக்கு வந்த அதே நோய் உங்க பொண்ணுக்கும் வந்துருச்சு ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவளுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாங்க இப்போ அந்த தாய்க்கு என்ன பண்றதுனே புரியலங்க இங்க இன்னொரு பக்கம் நந்தினியை காமிக்கிறாங்க நந்தினி படிச்சுக்கிட்டே இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கோ ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வராங்க நந்தினியால அங்க படிக்க கூட முடியலங்க ரூம் முன்னாடியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க நந்தினி மனசு உடஞ்சி போயிருக்கும் போதெல்லாம் அந்த வாரணாசி ஸ்ட்ரீட்ல இருக்க இருக்கிறேன் ஒரு இடத்துல நிலா கிட்ட உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தூரத்துல இருந்து நந்தினியை லவ் பண்ற மணி இருக்கான் பாத்தீங்களா நம்ம நந்தினியா பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்போம் இங்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்போர்ட்ஸ் கேலான கிருத்திய காமிக்கிறாங்க அந்த கோச் ஷூ வாங்கிட்டு வர சொன்னார்ல அப்படி ஷோரூம்ல வந்து பார்த்தா ஆயிரம் கணக்குல வேலை இருக்குங்க அவங்க சம்பாதியத்துக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்பதான் குப்பை குப்பத்தொட்டியில ஒரு ஷூ இருக்குங்க அதை எடுத்துட்டு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு கிட்ட வச்சு தச்சுக்கிட்டு அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாலடைவில இவங்க திறமையை பார்த்து இவங்க கோச்சே இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் நல்ல ஷூ ஷூன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்றாருங்க அந்த கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவருங்க ஆனா இந்த கீர்த்திக்காக ரொம்ப இறங்கி வராரு இன்னொரு பக்கம் அந்த ஜானகி அந்த பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா தன்னுடைய குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் கிட்ட கடன் கேட்கிறாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்க அதனால ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இவங்களுக்குன்னு விவசாயம் நில இருக்கு அதுல விவசாயம் பண்ணி அதுல வர லாபத்தை வச்சு எப்படின்னா அந்த ஆபரேஷன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம கீர்த்தியையும் இந்த கோச் ஒரு செலக்ஷன் எடுத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க நம்ம கீர்த்தியோட திறமைய பத்தியும் பயங்கரமா பேசுறாங்க பட் அவருக்கு சுத்தமான நம்பிக்கையே இல்லைங்க எங்கனா சர்க்கஸ் காமிக்கிற பொண்ணு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா நக்கல் அடிக்கிறாரு அப்பதான் அவருடைய லாக்கர் சாவிய மறந்த ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறாருங்க ரோடெல்லாம் டிராபிக்கா இருக்கிறதுனால அவரால் போக முடியல உடனடியா லாக்கர் ஓபன் பண்ணி ஆகணும் அந்த சாவியை அஞ்சு நிமிஷத்துல நம்ம கீர்த்தி கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உள்ள பூந்து பூந்து ஓடி எப்படியோ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சாவியை கொண்டு வராங்க அப்பதான் நம்ம கீர்த்தியோட திறமையும் அவங்களுக்கு புரிய வருதுங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினிய காமிக்கிறாங்க நம்ம நந்தினி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியுங்க நம்ம மொட்டை வயசுக்கு வந்துட்டோம்னா நம்ம அம்மா நம்மளை இதே வேலைக்கு தள்ளிவிடுவாங்க மேபி நம்ம வெஜ்ஜின் பொண்ணு அப்படின்றதுனால வெளிநாட்டுக்கு விற்றாலும் வித்துருவாங்க ஏன்னா அவங்க அம்மான்னு நினச்சா அப்படி நினைச்சிட்டு இருக்கறவங்க உண்மையான அம்மாவே கிடையாதுங்க அவங்க நம்ம ஹீரோயினை வளர்க்குற அம்மா தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நந்தினியும் அவ அங்க இருந்து எப்படியோ தப்புக்குன்னு நினைக்கிறா அவங்க ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்பலாம்னு பார்க்க அப்பா அவங்க அம்மா ஒருத்தரை கூப்பிட்டுட்டு இப்ப அதே வீட்டுக்கு வரேன் நம்ம நந்தினியும் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க இப்ப அவங்க அம்மாவோ உள்ள வந்த நபரும் அப்படி இருக்கும் நம்ம நந்தினிய வயசுக்கு வந்துட்டா அப்படின்றத பெட்ஷீட்ல இருக்கிற கரம் மூலமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஏய் அவ இங்க தப்பிச்சு ஓட பாக்குறா அவளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு அவளை புடிங்கடா அப்படின்ற மாதிரி அவளுடைய ஆட்களையும் அனுப்புறாங்க நம்ம நந்தினிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நேரம் நம்ம ஹீரோ வேலை பாக்குற டீ கடைக்கு வராங்க ஹீரோ பத்தி கேக்குறாங்க சரி ஓகே அங்கல் நாத்தோரமா உட்காந்துட்டு இருக்கா ஹீரோ வந்தா அங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இப்போ நம்ம ஹீரோ அங்க வராருங்க அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க நந்தினி எனக்காக நீ வெயிட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க பாரு மணி என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போடா இங்க என்னால இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அடியாட்கள் இவரை துரத்த இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளி பிதிங்கி அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க முதல்ல இந்த வாரணாசியை விட்டு போயிடணும் அப்ப ஆந்திரால இருக்கிற ஏதாவது கிராமத்துக்கு போய் வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ஆந்திராவுக்கும் கிளம்பி வராங்க நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஹாஸ்டல் நடத்துறாரு பாத்தீங்களா தாத்தா அவர் கலெக்டரா பார்த்து எங்களுடைய ஹாஸ்டலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க மேல இருக்கிற கோரியா மட்டும் நீங்க கட்டி கொடுத்துட்டா எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி உதவி கேட்கிறாங்க அவரும் பத்து நாள்ல இந்த ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இங்க இந்த தாய் இருக்காங்கல்ல அவங்களும் கடனெல்லாம் வாங்கி எப்படியே விவசாயம் விவசாயமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆந்திராக்கு வந்த நாம ஹீரோவும் நந்தினியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டீ கடையில வந்து அப்படியே சும்மா நின்னுக்கிட்டு இருக்க அப்பதான் அங்க ஒருத்தர் அங்க டீ வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அந்த கடையில டீ மாஸ்டர் வேற இல்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி ஒரு டீ போட்டு குடுக்குறாருங்க அவர் டீய குடிச்ச உடனே அப்படியே மெய் மறந்து போறாரு இவ்வளவு டேஸ்டான டீயை நான் குடிச்சதே இல்ல நான் ஒரு டீ கடை வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீதான் டீ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அவரு வேலை கொடுக்குறாரு இப்ப இவங்களும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கீர்த்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்காங்க இப்ப அவங்க டீம்ல இருக்கணும்னா கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணணும் பயங்கர ஃபிட்னஸோட இருக்கணும் அதுக்காக ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த கோச்சும் சேர்த்து விடுறாருங்க நம்ம கீர்த்தியை பார்த்து ஒழுங்கா டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணி அப்படியாச்சும் செலக்ட் ஆயிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போறாங்க இங்க நம்ம நந்தினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு காலேஜ்ல வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் சேர்றாங்க நம்ம ஈரோவும் டீ கடையெல்லாம் வச்சு அப்படியே பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இவங்க சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தாலும் இன்னும் நண்பர்களாதாங்க இருக்காங்க நம்ம ஈரோ அப்பப்ப அவருக்குள்ள இருக்கிற காதல நம்ம நந்தினி சிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு இப்போதான் சி எம் காமிக்கிறாங்க நம்ம சி அந்த சிலைக்கு பல கோடிகளை செலவழிக்கிறத பத்தி பொதுமக்களுக்கு போக வேண்டிய பண்டோ ஸ்காலர்ஷிப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் சரியா கிடைக்கல நம்ம நந்தினி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருப்பாங்கல்ல ஸ்காலர்ஷிப் மூலியம் தாங்க சேர்ந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கும் கஷ்டம் இன்னொரு பக்கம் நம்ம கீர்த்தி இருக்காங்களே அவங்கள இப்ப இந்தியன் டீமுக்கு சேரத்துக்கு தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களாலையும் இந்த டயட் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ண முடியலங்க ஏன்னா சாப்பாடு அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கு இதனால அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற கோச்சுக்கும் இவங்களுக்குமே பயங்கரமா அதிகமா சண்டை வருதுங்க சரிப்பா அந்த ஹாஸ்டல் வச்சிருக்கிற அந்த தாத்தா வாச்சு அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கட்டினாரா அந்த மலையில இருந்து தப்பிச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் அங்க கேன்சல் ஆகுதுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவையும் அந்த கலெக்டர் வெளியே அனுப்புறாரு இனி ஒரு பக்கம் அந்த ஊருக்குள்ள வேற மழை வெளுத்து வாங்குதா அந்த தாய் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் தண்ணியில அடிச்சு போயிடுமோ சொல்லி அவங்களும் ரொம்ப பதறி போறாங்க காலையில எழுந்து பார்த்தா பயிர்கள் எல்லாமே தண்ணியில மூழ்கி போய் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்ணி தன்னுடைய பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இப்ப இந்த பயிர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியலங்க அப்பதான் கவர்மெண்ட்ல இருந்து நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படியோ போட்ட காசாச்சு திரும்பி எடுத்து வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணி பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் அடிச்ச மலையில அந்த தாத்தாவுடைய ஹாஸ்டல் இருக்கு பாத்தீங்களா அந்த கூரை முற்றிலுமா இடிஞ்சு விழுதுங்க அதுல கீழே இந்த ஏழு சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வேற மேல விழுந்து அவங்களுடைய உயிரே அங்க ஆபத்தாகுது இவருக்காங்க என்ன பண்றதுனே புரியலங்க அங்கிருந்து அந்த ஏழு பசங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர தூக்கிட்டு ஓடுறாரு இந்த பக்கம் நம்ம நந்தினிய காமிக்கிறாங்க அவங்க ஸ்காலர்ஷிப்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் ஏன் கேன்சல் பண்றாங்க உனக்கு ஆல் டிக்கெட் வேணும்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் கட்டி ஆல் டிக்கெட்டை வாங்கிக்கோமா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு இவங்க கிட்ட எங்க தான் இருக்கு காசு என்னாச்சுன்னு கேட்கும் போதும் அதெல்லாம் அப்படிதாம அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்ல இவங்களுக்கு அங்க என்ன பண்றதுனே புரியலங்க பிரின்சிபல் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க நாளைக்கு எக்ஸாம் சார் என்ன சார் இப்ப வந்து சொல்றீங்க செமஸ்டர் முக்கியம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா நைட் என்னுடைய வீட்டுக்கு வா ஆல் டிக்கெட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஆல் டிக்கெட்டை வாங்கிட்டு போன சொல்லி தன்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்டேயே அவ்வளவு கன்றவையா பேச இங்க நம்ம மணிய பாக்குறதுக்கு அவருடைய பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு மணி அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்பதான் அந்த ஃப்ரெண்டு ஏதோ கஞ்சாலா வைக்கிற போல இருக்கு இப்ப போலீஸ்காரங்க வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூடயே நம்ம மணியே சேர்த்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க மணியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க இங்க அந்த தாயை காமிக்கிறாங்க எப்படியாச்சும் நிவாரணத்தை வாங்கி கடனை சரி கட்டலான்னு பார்த்தா நிவாரணம் இருபதாயிரம் ரூபாய் தாங்க கொடுக்குறாங்க ஏன்பா என் பாதிப்பே ஒன்றரை லட்சக்கு மேல வருது இந்த காசு எந்த அளவுக்கு பத்தோம் அப்படின்ற மாதிரி கேட்டா கவர்மெண்ட்ல ஃபண்ட் இந்த அளவுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அங்க கஜனாவே காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் மறுக்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம கீர்த்தி இருக்காங்களே அவங்க சரியா டயட்டை ஃபாலோ பண்ண முடியாம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் சரியா கிடைக்காம அந்த ஒரு செலக்ஷன்லயும் தோத்து போறாங்க இங்க நம்ம நந்தினி நம்ம ஹீரோக்காக ரொம்ப ரொம்ப இருக்காங்க நம்ம ஹீரோ அப்பயும் வரலங்க அவங்க பிரின்ஸ்பல் இப்படி சொல்லிட்டாரு அந்த ஆல்டிகிட்ட எப்படி வாங்கலாம்னு சொல்லி அவங்களும் தொடிச்சு போயிட்டு நேரா அந்த பிரின்ஸ்பலோட வீட்டை நோக்கி போறாங்க இப்ப நம்ம ஹீரோவையும் ஸ்டேஷன்ல இருந்து அப்பாவின்னு சொல்லி திருச்சி வெளியே அனுப்புறாங்க இப்ப பிரின்ஸ்பலும் நந்தினிய பாக்குறாரு வாமா உனக்காக தான் வெயிட் பண்ண உன்னுடைய டிக்கெட்டை இங்க தான் வச்சிருக்கேன் வா உள்ள வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட நான் இதை விட ஒரு மோசமான இடத்துல இருந்தா சார் வெளியே வந்தேன் படிச்சு முன்னேறணும் நினைச்சேன் சார் ஆனா படிக்கிற இடத்துலயும் இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்னு சுத்தமா எதிர்பார்க்கல சார் நான் இங்க வந்தது உங்க உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்குல சார் எங்களை மாதிரி பசங்க படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல சரி சார் நான் படிக்கல எனக்கு அந்த ஆல் டிக்கெட் வேணாம் அதை போட தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆல் டிக்கெட்டையும் கிழிச்சு போடுறாங்க அப்ப அந்த பிரின்சிபலும் சமாதானம் சொல்ற மாதிரி அப்படியே சமாதானம் சொல்லிட்டு மேல அப்படியே தப்பவும் கை வைக்க வராரு அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ மணி அந்த இடத்துல வந்து நிக்க தன்னுடைய காதலி இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமையில உட்காந்துக்கிறத பாத்து அவர் தப்பா நினைச்சுக்கிறாருன்னு அந்த இடத்த விட்டு கோச்சுக்கிட்டு போறாரு நம்ம நந்தினிக்கு ஒன்னும் புரியல ஐயோ தப்பா நினைச்சுக்கிட்டானே முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படியே கோச்சுக்கிட்டு போறானேன்னு சொல்லி அவனை தடுத்து நிப்பாண்டி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வராங்க அதுக்குள்ள நம்ம மணி நீ உங்க அம்மா மாதிரி தானே அப்படியே வார்த்தைய விடுறாருங்க இப்ப அங்க ஒரு சண்டையே நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல சண்டை போறதுனால நம்ம மணி கோவத்துல திரும்புறா பாருங்க அப்பா அங்க வந்து ஒரு லாரி மணியை இடிச்சு மணியோட உயிரே ஆபத்தான நிலைமையில இப்ப ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் அந்த வயசான தாத்தா இருக்காரு பாத்தீங்களா அந்த ஏழு பசங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவருக்கு காசு தேவைப்படுதுங்க அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவருடைய பேருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு பேசாம நம்ம சேர்த்துட்டா அந்த இன்சூரன்ஸ் காசை வச்சு அந்த சின்ன பசங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த தாயை காமிக்கிறாங்க திடீர்னு அவங்க குழந்தைக்கு மூச்சு விட முடியாம அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க அவங்களுக்கும் கையில சுத்தமா பணம் இல்ல ஐயோ என் குழந்தை உயிரை காப்பாத்தணுமே யாரா பணம் இருந்தா குடுங்களே குடுங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போய் கேட்டுட்டு வரதுக்குள்ள அவங்க குழந்தையோட உயிரை பிரியுதுங்க போராடிட்டு இருந்த நம்ம மணி இருக்காரு பாத்தீங்களா இப்ப அவரும் இறந்து போறாரு நம்ம நந்தினியோட வாழ்க்கையே அங்க அப்படியே இடிஞ்சு போகுதுங்க இப்போ காலங்கள் போகுது அந்த சிலைய துறக்க போறாங்க சிஎம் அதுக்கு சந்தோஷமா ரெடியாக அப்பதான் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த கதை எல்லாத்தையும் இன்னால் சிஎம் கிட்ட சொல்றாங்க இப்படி நாலு பேருடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க நான் காரணமா எதனால அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க எல்லா ஃபண்டையும் இந்த மாதிரி சிலை துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையில போட்டுட்டீங்க சரி ஓகே இந்த அளவுக்கு கோடி போட்டு அந்த சிலையை திறந்தீங்களே இதனால ஒரு பொண்ணுக்கு உங்களால ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியல அதனால ஒரு பையன் இறந்து போன ஒலிம்பிக்ல போயிட்டு ஒரு கோல்டு மெடல் அடிக்க வேண்டிய ஒரு பொண்ணு இப்ப ரோட்ல மறுபடியும் சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கா அங்க ஒரு ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருந்த தாத்தா அவங்களுடைய ஏழு பசங்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து இன்சூரன்ஸ் காசை வச்சு காப்பாத்தினாரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய காப்பாற்ற முடியாம தன்னுடைய குழந்தைய பறி கொடுத்துட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே நீங்க நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம் அந்த ஒரு நிவாரணத்தை நீங்க ஒழுங்கா கொடுத்திருந்தா அந்த வீட்டுக்கு சரியான ஃபண்டு கொடுத்திருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு சரியான கல்வியையும் ஸ்போர்ட்ஸ்ல சரியான ட்ரைனிங்கையும் சரியான சரியான சாப்பாட்டையே நீங்க கொடுத்திருந்தா இது எல்லாத்தையும் மாத்திரிக்க முடியும் இந்த சளியை உருவாக்குனதுனால நீங்க என்னத்தை மாத்தனீங்க உங்களுடைய புகழ் உயரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா புகழ்ச்சி இந்த சிலையோட உயரத்துல இல்ல நீங்க பண்ற காரியத்துல தான் இருக்கு அதுக்காக தான் இந்த நான் நாலு பேருடைய கதையை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல அந்த சி ஒரு மாதிரி ஆகிறாருங்க நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ இந்த காசு இருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாமோ அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய மக்கள் இருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாதிக்கப்பட்டது தெரியாம எத்தனையோ கோடி மக்கள் இருக்கலாம் அதெல்லாம் தெரியாமையே இப்படி பண்ணிட்டமே அப்படின்ற மாதிரி இவரும் நினைக்கிறாரு இவர் என்னதான் அவருடைய அப்பா சலிய திறந்து வச்சிருந்தாலும் அந்த சலிய பார்க்கும் அந்த நாலு பேர் இறந்து போனது தாங்க இவருக்கு ஞாபகத்துக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே கிளைமேக்ஸ்ல சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ